நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் காலில் காயத்துடன் 5 நாட்களுக்கு மேல் சுற்றித்திருந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் பிடிப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரளா வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் வனவிலங்குகளின் நடமாட்டம் குடியிருப்பு பகுதி மற்றும் நகரப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 5 நாட்களாக காலில் காயங்களுடன் சிறுத்தை ஒன்று சுற்றி வருவதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் சிறுத்தையை கண்காணித்து வந்தனர். மேலும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இரு இடங்களில் வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். 5 நாட்களுக்கு பிறகு நேற்று இரவு தேவர்சோலை அருகே உள்ள தேவன் எஸ்டேட் அஞ்சுகோயில் பகுதியில் வைத்த கூண்டில் சிறுத்தை பிடிப்பட்டது. தகவல் அறிந்த கூடலூர் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மற்றும் ஏசிஎஃப் கருப்பையா, கூடலூர் வனச்சரகர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வனவர் குமரன் தலைமையில் வனத்துறையினர் சிறுத்தை பிடிப்பட்ட தேவன் எஸ்டேட் அஞ்சுகோயில் பகுதிக்கு சென்று பிடிப்பட்ட சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தை பிடிப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தலைவர் குடியா.